ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் பெருமையுடன் வழங்கும் நேரடி தாம்பூல பிரசன்ன வகுப்பு செய்முறை பயிற்சி ஒட்டஞ்சத்திரம் கிளை. வழங்குபவர் ஏ பாஸ்கர், பிஏ அஸ்ட்ரோ, கரூர் வேடச்சுந்தர ஒட்டஞ்சத்திரம் மைய வித்யாபதி. 8973-62150. இந்த வீடியோவினை எமது குருமார்கள் மீனம் கே எஸ் மணிப்பட்டாச்சாரியார் ஐயா அவர்களுக்கும் எஸ்பி மகாலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவானது நேரடியாக வகுப்பில் செய்முறை பயிற்சி தாம்பூல பிரசன்னம் நடத்தப்பட்டது. அந்த செய்முறை பயிற்சி நடத்தப்பட்ட போது 3 ஒட்டஞ்சத்திர மாணவர்கள் அவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் பார்ப்பதற்காக வேண்டிய பூஜை சாமான்களை வாங்கி கொண்டு நமது வகுப்பறைக்கு வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து செக் செய்து பிரசன்னம் பார்க்கப்பட்டது. இதில் இப்போ முதல் நபர் வர்றார் பார்த்திங்களா, இவருக்கு தான் அந்த பிரசன்னம் பார்க்கப்பட்டது. அவரை பார்த்துக்குங்க நல்லா. அதற்கு அடுத்தபடியாக அந்த பிரசன்ன வேலைகள், அதாவது பூஜைகள்லாம் எப்பயும் போல் தொடங்கி செய்யப்பெற்று அதற்கப்புறம் நாம் இந்த பிரசன்ன நேரடி பயிற்சியை துவக்கினோம். தாம்பூல பிரசன்னங்கிறது ரொம்ப எளிய பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு எந்த வேலையிலையும் பார்க்கலாம். அதாவது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கூட இந்த பிரசன்னத்தை பார்க்கலாம். அப்போ நீங்கள் கர்த்தா கொண்டு வரக்கூடிய பூஜை பொருட்கள், 5 விதமான பூஜை பொருட்கள் கொண்டாடணும். நாம் சொன்ன மாதிரி அதாவது பஞ்சபூத தத்துவம், நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படிங்கிற 5 தத்துவத்தை பயன்படுத்தி இந்த பிரசன்னம் பார்க்கப்படுகிறது. இதில் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ஆகாய தத்துவம். வெற்றிலை பாக்குக்கு அடுத்தபடியாக பத்தி சூடம்ங்கிறது நெருப்பு தத்துவம், வாழைப்பழம் அப்படிங்கிறது நிலத்தத்துவம், பூஜைக்கான பூ வாங்கி வர்றோம் பார்த்திங்களா அது காற்று தத்துவம், தேங்காய் அது நீர் தத்துவம். இந்த அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அப்போ பஞ்சபூதத்தையும் உள்ளடக்கி நாம் பிரசன்னம் பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா தேவர்கள் தேவலோகத்தில் விளையக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அது வெற்றிலை. அந்த வெற்றிலை வந்து இங்கே நம்ம இந்த லோகத்திலையும் விளையுது. அப்போ இதில் வந்து அனைத்து விதமான தெய்வங்களும் வாசம் செய்கின்றன இந்த வெற்றிலையில். அவ்வளோ உயர்வான ஒரு விஷயம் இந்த வெற்றிலையில் இருக்கிறது. அதனால தான் நம்ம வெற்றிலை பிரசன்னம் தாம்பூல பிரசன்னமாக நாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெற்றிலை பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த கர்த்தா வந்தனே அவர்கிட்டே கையில் கொடுத்து நம்ம எப்படி அடுக்கி தர்றாரோ அதையெல்லாம் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே வாங்கிக்க வேண்டியதுதான். அவர் தர்ற முறையில் அப்படியே வாங்கிக்கணும். இப்போ கர்த்தா வந்தார், வந்துட்டு நம்ம கிட்ட கொடுத்தார், கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 56 வெற்றிலை கொண்டாந்துருந்தார். அந்த 56 வெற்றிலையில் நாம் கணக்கெல்லாம் போட்டுட்டு மதியத்திற்கு மேலே 1:13 வந்ததுனால பின்பகுதியில் இருந்து நம்ம வெற்றிலையை எடுத்துருக்கோம். கர்த்தா கொண்டு வந்த வெற்றிலை எண்ணிக்கை 56. அதனுடன் பெற்றோர்களையும் மற்றும் பஞ்சபூதங்களையும் பெருக்கி ஆத்மாவை கூட்டி 7 வகுக்கணும். அந்த அடிப்படையில் 561 7 வகுத்தோம்னா ஈவு 80, மீதி 1. அப்போ மீதி 1 தான் தாம்பூல 6 எண், தாம்பூல 6 கிரகம் சூரியன், தாம்பூல 6 லக்னம் கடகம் ஆடி மாதம்ன்றனால. ஸோ பின்னாடி இருந்து, அதாவது இது முன்பக்கம் இது பின்பக்கம். அப்போ இப்போ 56 வெற்றிலை இப்போ நமக்கு அடுக்கி இருந்தது. அதாவது உங்களுக்கு காமிச்சிங்கன்னா இப்படி தான் அவர் கர்த்தா கொடுத்தது. அப்போ இவர் மதியத்துக்கு மேலே வந்ததுனால நம்ம பின்பக்கத்தில் இருந்து ஒரு 12 வெற்றிலை 12 பாகத்துக்கு எடுத்துட்டு மிச்ச வெற்றிலையை நம்ம வச்சுக்கோம். இதில் இதுதான் 1 பாகத்தை குறிக்கும். அப்போ இதுதான் 1 பாகத வெற்றிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக அந்த வெற்றிலையில் மடங்கி இருக்கா, கிழிந்து இருக்கா, தூசி துகள் இருக்கா, புழுப்பூச்சிகள் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். இதெல்லாம் பலனுக்கு தேவைப்படும். அப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். ஒன்றுனா எடுத்து வச்சுருவோம். முதல்ல இது 1 பாகம் வெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்கள். மைய நரம்பு கிழிஞ்சிருந்ததுன்னா பயங்கர டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு இங்கே மைய நரம்பு கிழிஞ்சிருக்கிறது தெரிகிறதா, மடங்கி இருக்கிறது கிழிஞ்சிருக்கிறது தெரியுதா சார்? நல்லா தெளிவாக தெரியும். மைய நரம்பு கிழிஞ்சிருக்கிறது தெளிவாக இருக்கிறது. சரி, இது இது அதை டீட்டெயில்டாக அதை பற்றி பேசும்போது வர்றேன். இது 1 பாகம். அடுத்து இது 2 பாகத்தை குறிக்கிற வெற்றிலை. அடுத்து இவருடைய 3 பாவக வெற்றிலை அப்படிங்கிறது. 3 பாவக வெற்றிலை
அடுத்து நான்காம் பாவக வெற்றிலை அப்படிங்கறது இத குறிக்கிறது. நான்காம் பாவக வெற்றிலை நான் எடுக்கும் போதே ஒரு தண்ணி சொட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? மனசுல வச்சுக்கிறீங்க, அது பின்னாடி பலன் இருக்கு. இது ஐந்தாம் பாவக வெற்றிலை. இது பாத்தீங்கன்னா ஆறாம் பாவக வெற்றிலை. பாருங்க எப்படி கிளிசலோட இருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆறாம் பாவக வெற்றிலை. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஏழாம் பாவக வெற்றிலை. இதுலயும் மேல கிளிசல்கள்லாம் இருக்கா? ஏழாம் பாவக வெற்றிலை. அடுத்து இது எட்டாம் பாவக வெற்றிலை, அதுவும் கிளிசலோட இருக்கிறது. அடுத்து இது ஒன்பதாம் பாவக வெற்றிலை. இது பத்தாம் பாவக வெற்றிலை. இது பதினொன்றாம் பாவக வெற்றிலை. இது பன்னிரெண்டாம் பாவக வெற்றிலை. ஓகேங்களா? இதுதான் எல்லாமே வெற்றிலை இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நமக்கு வந்த வெற்றிலையோடு இருக்க நிகழ்வுகள். அந்த வெற்றிலைகள் அத்தனையும் இப்போ நம்ம 12 பாவகமாக எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த 12 வெற்றிலையும் இப்போ நம்ம காமிக்கிறோம். முதல் பாவகத்திலிருந்து முதல் பாவகம், இரண்டாம் பாவக வெற்றிலை, மூன்றாம் பாவக வெற்றிலை, நான்காம் பாவக வெற்றிலை, ஐந்தாம் பாவக வெற்றிலை, ஆறாம் பாவக வெற்றிலை, அதுக்கு கீழே ஏழாம் பாவக வெற்றிலை, எட்டாம் பாவக வெற்றிலை, ஒன்பதாம் பாவக வெற்றிலை, பத்தாம் பாவக வெற்றிலை, பதினொன்றாம் பாவக வெற்றிலை, பன்னிரெண்டாம் பாவக வெற்றிலை. இனி ஒவ்வொரு பாவக வெற்றிலையாக எடுத்து பாவக பலனையும் அங்கே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பாவகத்தையும் ஒத்து வைத்து பலன்களை பார்க்கவிருக்கிறோம். ஒன்றாம் பாவக வெற்றிலை தான் ஜாதகரின் லக்ன பாவகம். அப்போ இதுதான் ஜாதகருடைய தோற்றம், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கும். பொதுவாக நுனி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நுனி மடங்காமல் இருக்கணும். ஆனால் ஒரு சிலருக்கு கட்டாயம் இருக்கும், கட்டாயம் இருந்தால் அது சர்ப்பதோஷத்தை குறிக்கும். எந்த இலையில் முனி நுணுங்கியிருந்தாலும் அது என்னது? சர்ப்பதோஷம். இதுதான் வந்து என்னது? லட்சுமி வாசம் செய்யும் இடம். அப்போ தெய்வ அனுகூலம், பணம், பொருளாதார பிராப்தி, அதெல்லாம் எப்படி இருக்கு? மடங்கி இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டாம் பாவகத்தில் கட்டாயம் மடங்கி இருந்தால் மிகப்பெரிய கஷ்டம், பொருளாதாரத்துக்கு கஷ்டம். சரி, இது ஒன்றாம் பாவகம், எல்லா பாவகத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12 பாவகத்தோட மொத்த பலனை சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பேக் போன், நடு மைய நரம்பு பிரச்சனைக்குரியதா இருக்கு. அப்ப இந்த மைய நரம்பு பிரச்சனைக்குரியதாக இருந்தால் என்ன சாஸ்திரத்துல சொல்லப்படுதுன்னா, இவர்களுடைய குடும்பத்துல இவங்களுடைய வாரிசு வழியில வந்ததுல யாராவது ஒரு பெண் கர்ப்பிணிகள் மரணம் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறது. கர்ப்பிணிகள் மரணம் அடைஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது இதுதான் நமக்கு சென்ட்ரல் போன், நம்ம உடம்புல இருக்க சென்ட்ரல் போனுங்கிறது இந்த சென்ட்ரல் போன். அப்போ சென்ட்ரல் போன்னா மேலே டாப்பில் இதயம், புரியுதுங்களா, அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காமிக்குது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டுங்கிறதையும் இங்கே காமிக்குது. ஒன்று, இந்த இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஏன்னா மைய நரம்பு கண்டிப்பாக உடையக்கூடாது. அப்போ மைய நரம்பு உடைஞ்சா அதில் என்ன இருக்கும், அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க கற்பிணி பெண்கள் யாராவது மரணம் அடைஞ்சிருந்தால், அந்த மரணத்திற்கு காரணமாக கர்த்தாவின் தந்தையாரோ தாயாரோ இருந்திருந்தால் ஜாதகருக்கு குறைபாடு உண்டு அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ நமக்கு நம்ம தேங்காய் உடையும் பொழுதே நமக்கு காமிச்சோம் ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்தது. அப்போ ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, லக்னத்திலே பிரச்சனை இருக்குது. அப்போ ஜாதகருக்கு அந்த அது வந்து தேங்காய் உடையிறது வந்து மொத்தத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லக்ன பாவகத்திலே நமக்கு அந்த இடத்துல இருக்கனால ஜாதகருக்கே ஒரு பிரச்சனை உண்டுங்கிறத தெல்ல தெளிவாக காட்டுது. அப்போ ஜாதகருக்கு இப்போ நம்ம கர்த்தாவை பார்த்தோம்னா அப்போ உடல் மூலமாக இருக்கிறாருங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம், புரியுதுங்களா? நமக்கு இப்போ எளிமையாக அதில் காமிச்சிருக்கோம். அப்போ இந்த வெற்றிலை ஒன்றாவது வெற்றிலை வராமல் இருந்தால் நம்ம பேச போகிறது இல்லை. நமக்கு என்ன வெற்றிலை வருகிறதோ அந்த வெற்றிலை வர்றதுல இப்படி தான் காமிக்கிறது. அப்போ ஜாதகருடைய வெற்றிலை குறிக்கும் போது இதெல்லாம் கண் காது மூக்கள்லாம் நல்லா கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம லைட் டிம்மாச்சா இல்லையா, லைட் டிம்மாச்சு, எந்த பாவகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இப்போ ஒன்றாம் பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
அப்போ ஒன்றாம் பாகத்தை பேசும்பொழுது அப்போ ஏதேனும் புகழ் குறைந்தவர் பிரச்சனைக்குரியவர் அதுவும் மடங்கி இருக்கிறதுனால எல்லாமே செல்வ வளம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அனுபவிக்க முடியாத தன்மையில் இருக்கு ஏன்னா இருக்கு இருக்கு ஆனால் எப்படி இருக்கு மடங்கி இருக்கு அனுபவிக்க முடியாத தன்மையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி தங்களின் குறிப்புக்காக சொல்கிறேன் ஆறோட லக்னம் கடகம் கடகத்திலே சூரியன் சந்திரன் புதன் அடுத்து செவ்வாய் சுக்கிரன் மாந்தி சிம்மத்தில் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு ரிஷப ராகு இப்போ நமக்கு ஒன்றாம் பாவகத்தை பற்றி பார்த்தோம் இப்போ நமக்கு கர்த்தா வந்த நேரத்தில் 56 வெட்டிலே வச்சுருந்தார் அதுக்கு ஆறுடைய எண் ஒன்றாம் வந்திருக்கு ஒன்றாம் எண் யாரை குறிக்கும் சூரியனை குறிக்கும் அப்போ சூரியன் அவர் வந்த அன்னைக்கு என்ன ராசியில் இருக்கிறாரோ அதுதான் தாம்பூல ஆறுட லக்னம் அப்போ தாம்பூல ஆறுட லக்னம் தான் ஜாதகருடைய ஒன்றாம் பாவகம் அப்போ அந்த ஒன்றாம் பாவகத்தில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிபதியே ஆட்சியாக இருக்காரு போதாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் இருக்கிறாரு 12 அதிபதியும் இருக்கிறார் 3-12 குறைவர் அப்போ விரையாதிபதி அந்த தொடர்பில் இருக்காரா அதுவும் சந்திரன்னா உடல் கிரகமா சூரியன் சந்திரன்றது ஒரு அமாவாசை நிகழ்வா அப்ப அமாவாசை நிகழ்வும் இருக்கு விரையாதிபதியும் சம்பந்தப்படுது அப்படிங்கிறப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகருக்கு உடல் ரீதியா பிரச்சனை அல்லது அம்மாவழி சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா ஆறோட அதிபதி யார் சந்திரன் அம்மாவழி சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவு விரைய செலவு தேவைப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏன்னா 3 12 உடையவன் அந்த லக்னத்தில் உட்கார் அப்போ நாம் இதை ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் முதல் வெற்றிலை எப்படி இருந்தது மைய நரம்பு கிழிந்திருந்தது ஜாதகருக்கோ அல்லது ஜாதகரின் வம்சாவளியில் யாரேனும் ஒருவருக்கு பிரச்சனைகளோ ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும் அதே போல் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை ஏன்னா இதை மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் கட்டாயம் இருக்குன்னு நினைப்போம் பட் ஆனால் இருக்கு அதை அனுபவிக்க முடியாத தன்மையில் ஜாதகர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் இது தள்ள தெளிவாக நமக்கு புரியுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுறது சந்திரன் அவரோட சொந்த வீட்டில் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் ஆனால் உடன் யார் இருக்கா விரையாதிபதி சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கார் அப்போ விரையாதிபதி சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறது நமக்கு சிறப்பு இல்லை போதாக்குறைக்கு அட்டமாதிபதியாக இருக்க சனியும் வந்து நேராக பார்க்குறாரு சனி தான் நமக்கு என்னாகும் மந்தன் அதே மாதிரி முடவன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ சனி கிரகம் அங்கே பார்க்கும்போது சந்திரன் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஜாதகருக்கு உண்டுங்கிறது இது காமிக்குதான் உண்டா இல்லையா சார் சனி கிரகத்தை பொறுத்தளவுக்கு நேரடியாக பார்வை அப்படி இல்லை அப்படின்னா விபத்து சம்மந்தப்படுற மாதிரி விபத்துனால பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனைகள் இதெல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி விபத்துக்கு காரகன் நோய்க்கு காரகன் அவரோட பார்வை மற்ற எந்த கிரகங்களும் பார்க்கல ஸோ இதுதான் லக்ன பாவகத்தை பொறுத்தளவுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்போ லக்ன பாவகம் முதல் வெற்றிலையும் நமக்கு 12 பாவக வெற்றிலையும் சொன்னாலும் இதுலேயும் பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை அப்படியே இந்த ஜாதகத்தில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இப்போ உங்களுக்கு ஒன்றாம் பாவகத்தில் வெற்றிலை வந்து கிழிஞ்சிருக்கிறது அது மைய நரம்பு கிழிஞ்சிருந்தாலே கர்ப்பிணிகள் மரணம் அடைஞ்சிருக்கிறத காமிக்கும் புரியுதுங்களா இங்கே ஆறிடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு சனி பார்க்குறாரு விரையாதிபதி புதன் அங்கே உட்காந்துருக்கனால அதுவும் சந்திரன்னா அம்மா அம்மா சம்மந்தப்பட்ட வழிகளில் பிரச்சனைகள் காமிக்கிறது சூரியனும் அங்கே சேர்ந்துருக்கனால தந்தை சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்கலாம் தந்தையார் வழி அம்மா வழி அல்லது இளைய சகோதர வழி ஆனால் இளைய சகோதர கிரகம்னா விரையாதிபதியாக வர்றார் அப்போ உங்களுக்கு இயல்பாக பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் ஜாதகருக்கே பிரச்சனை அடுத்து அந்த மைய நரம்பு கிழிஞ்சிருக்கிறனால கர்ப்பிணிகளுக்கு பிரச்சனைங்கிற மாதிரியான சூழல் காமிக்கிறது அதாவது உங்க வம்சத்துல யாருக்கு இருந்தாலும் அப்படி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பாவுடைய அம்மாவிற்கு எப்படி இருக்கும்போது கர்ப்பம் ஆகும்போதே மரணம் அடைஞ்சிருக்காங்க எந்த எந்த மாதத்துல மரணம் அடைஞ்சாங்க தெரியலாமா தெரியல ஆனா சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க சரி அப்ப பிரசன்னம் சரியா வந்திருக்கு ஓகே ரைட் சார் அப்போ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எளிய பிரசனம் இப்போ நமக்கு தெரியுமா அது தெரியாது அது திடீர்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவக வெட்டிலை இரண்டாம் பாவக வெட்டிலை பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா நல்ல தெளிவாக தான் இருக்கிறத
இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால், புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு ஆட்டின் ஷேப் தெரியுதா, ஒரு ஹார்ட் மாதிரி ஷேப் தெரியுதா சார். முதல் பார்த்த வெற்றிலைக்கு வந்து அப்படி இல்லை, இங்கே பாருங்க நேராக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இதழ் அப்படி வந்து வருதா, இது பெண் வெத்திலைன்னு சொல்லுவாங்க. ஆண் வெத்திலைங்கிறது அப்படி மேம்போக்கா மேலால இருக்கும், இது இன்னும் கூட நல்ல தெளிவாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா, ஆனால் மைய நரம்பு புடைச்சிருக்க கூடாது, மைய நரம்பும் இவ்வளவு புடைச்சும் இல்லாமல் இருக்கணும். இது வருது ஒரு ஆண் வெற்றிலை தான், ரொம்ப பெண் வெற்றிலைன்னு நம்ம சொல்ல முடியாது, இன்னுமே துல்லியமாக வரணும். மைய நரம்பு நல்லா புடைச்சிருக்கு, மைய நரம்பு புடைப்பு இல்லாமல் இது ஆட்டின் ஷேப்பில் இருந்தால் அது பெண் வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த இதுக்கு வருவோம். வெற்றிலையை முதல்ல பார்க்கணும், சைஸ் அளவில் பார்க்கும் பொழுது எப்பயுமே முதல் மாவகத்தோட கம்பேர் பண்ணணும். முதல் மாவகத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இதை விட வெற்றிலை கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நீல மாக்கில் அகலமாக இருக்கிறது. அப்போ இது நீட்ட வசமாக இருக்குது முதல் வெற்றிலை, ரெண்டாவது வெற்றிலை பக்கவாட்டில் அகலமாக இருக்கிறது. அப்போ முதல் வெற்றிலைக்கு சற்றேறக்குறைய சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முனை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முனை ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது, இதில் ஒன்றும் குறைபாடு ஒன்றும் இல்லை. அதே போல் ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தான் விளக்கு வெளிச்சத்தில் தெரியும், சைடில் ஹோல்ஸ் இருக்குது. அப்போ சைடில் ஹோல்ஸ் இருந்தால் என்னாகும்னா, எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் ஏதாவது ஒரு விரைய செலவுக்கு போயிட்டுருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு வருமானம் குறை சொல்ல முடியாது, ஆனால் வர்ற வருமானம் என்னாகும், ஹோல்ஸ் இருக்கிறனால ஏதாவது ஒரு வழியில் செலவு போயிட்டுருக்கும், ஆனால் குறை இல்லை. இந்த வெற்றிலை வந்து நல்ல தெளிவாக இருக்கிறது, குறை ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, இப்போ ரெண்டாம் பாவகத்துக்கு வருவோம். ரெண்டாம் பாவகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கிறார், செவ்வாய் சுக்கிரன் மாந்தி, இது ரொம்ப முக்கியம். அப்போ மாந்தி உட்காந்தா அங்கே மிக பெரும் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இதையும் அதையும் சேர்த்து வச்சே நம்ம பார்க்குறோம். வெற்றிலையை பொறுத்தளவுக்கு பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, ஆனால் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவக அதிபதி சூரியன் தன் வீட்டுக்கு 12 மறைகிறார், அங்க ரெண்டாம் பாவகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் பாதகாதிபதியும் சொல்லக்கூடிய யாரு, 11 அதிபதி பாதகாதிபதியா இல்லையா, பாதகாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு ரெண்டாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பில்லை. உடன் மாந்தி இருப்பது மரண கண்டத்தை குறிக்கிறது, மாந்தினாலே மரண கண்டம், மாந்தி படைக்கப்பட்டது மரணக்காரகன்னே சொல்லுவாங்க, மரணத்தை உருவாக்குவதற்காகவே படைக்கப்பட்ட கிரகம். அப்ப ரெண்டாம் பாவத்தில் உட்காரும் போது ரெண்டாம் பாவம் நமக்கு என்ன சொல்லணும், தனம் குடும்பம் வாக்கு, புதிய குடும்பம் அமைகிறதுல தடுக்கிறதோ அல்லது சுக்கிரனும் மாந்தியும் சேர்ந்திருந்தாலே மனைவி வழி விஷயத்துல பிரச்சனைகள் கொடுக்கிறதோ, குடும்ப வழியில வீண் விரயங்கள், தன் வீட்டுக்கு 12 சூரியன் போய் உட்கார்ந்திருக்கிறதும் இது தெளிவாக காட்டுகிறது. அப்ப வெற்றிலையில ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறது, நமக்கு அந்த வீட்டு அதிபதி 12 முறையிறார், பாதக அதிபதி மாந்தி தொடர்பு இருக்கக்கூடாது. மெயினாக நம்ம இந்த பிரசங்கத்தில் இங்கே பார்க்கறது என்ன பார்க்கணும்னா, பாதக அதிபதி எங்கே இருக்கிறார், மாந்தி எந்த வீட்டில் இருக்கிறார், அட்டமாதிபதி யாரோட தொடர்பு கொள்கிறார், இதுதான் ரொம்ப பலன் சொல்லணும். புரியுதுங்களா, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியணுன்றக்காக ஒவ்வொன்றா விரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு அப்படி இல்லை, எதில் மிக அதிக குறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பளிச்சு பார்த்துட்டு எடுத்து சொல்லிட்டு போயிடலாம், அது நான் ஃபைனலாக வர்றேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா, அப்போ இங்கே பாருங்க, பாதகாதிபதி 2 அமர்ந்திருக்க, மாந்தியும் 2 அமர்ந்திருக்கு, புரியுதுங்களா. அப்போ என்ன அர்த்தம், இந்த ரெண்டாம் பாவகம் சார்ந்த பிரச்சனை ஜாதகருக்கு உண்டு, குடும்பம் அமையறதுல தடையோ அல்லது சுக்கரன்ற கிரகம் மாந்தியோட சம்பந்தப்படும் போது மனைவி படி பிரச்சனைகளையோ அல்லது வரக்கூடிய வருமானத்தில் பிரச்சனைகளோ விரயத்துக்கு ஆகிறனால அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். சரி, இது அவர்கிட்ட கர்த்தாவிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க சார், ரெண்டாம் பாவகம் தொடர்பா இப்ப நாம சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு வரலங்கிறத அப்படியே சொல்லுங்க. வருமானம் இல்லாம இருக்கீங்க. சரி, வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு, இப்ப குடும்பம் சார்ந்த விஷயம் அதுதான், வருமானம் அதுதான், வர்ற வருமானமும் போதாக்குறைய விரயமாயிடுது அப்படின்னு காமிக்கும். அப்ப ஏதாவது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? என்ன சார், சரியா சொல்லுங்க. கல்யாணமே ஆகல, குடும்பம் அமையறதா தடுக்கிறது தான். என்ன வயசு இருக்கும் சார் உங்களுக்கு?
47 வயதாகிறது. இன்னும் திருமணம் ஆகல. திருமணத்துக்கு தடை காண காரணம் அதுவும் நமக்கு வந்திருக்கிறது. ஏன்னா பிரசங்கத்துல வருதான்னு செக் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகருடைய மூன்றாம் பாவகத்தை பார்க்க போறோம். மூன்றாவது வெற்றிலை மிக மிக சிறியது, ரொம்ப சின்னதா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கிளிசர்கள் இருக்கு பக்கவாட்டில். அடேங்கப்பா, நிறைய கிளிசர்கள் இருக்கு பக்கவாட்டிலையும் சரி அங்கேயும் சரி மைய நரம்புகள்லையும் சரி கிளிசர்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா இளைய சகோதர வழி சிறப்பில்லை. ஜாதகருக்கு இளைய சகோதர வழி சிறப்பில்லை. அப்படியே இளைய சகோதரர் இருந்தாலும் நோய் நொடியினால பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த வெற்றிலை காமிக்கிறது. தைரியம் வீரியம் முயற்சி எல்லாமே குறைவு அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதை எப்பயுமே ஒன்றாம் பாவக வெற்றிலையோட கம்பேர் பண்ணணும். ஒன்றாம் பாவக வெற்றிலை நமக்கு அளவில் பெரியது, அதுல ஒரு பங்கு தான் இருக்கு. அப்ப ஜாதகர் இன்னும் முயற்சியில் குறைவாக இருக்கிறார். அப்ப ஆற்றல் முயற்சி வீரியம் தன்னம்பிக்கை, அப்ப பார்த்தா ஒரு தோற்றமா தெரிகிறார், ஆனா தன்னம்பிக்கை பலம் குறைவு. ஏன்னா மூணாம் இடம் என்னது? தன்னம்பிக்கை, மனசு குறிக்கிறது. அப்ப மனக்கலக்கம் அதிகம் உடையவர் அப்படிங்கிறத எந்த வெற்றிலை சுற்றி காட்டுது? மூன்றாம் பாவக வெற்றிலை சுற்றி காட்டுது. சரி, வெற்றிலை தான் அப்படி சுட்டி காட்டுதுன்னா அடுத்து பாவகத்துக்கு நாம வரோம். எங்க பாவகத்துக்கு வந்தோம்னா மூணாம் பாவக அதிபதி யாரு? புதன். அவர் லக்னத்தில் உட்கார்ந்திருக்கிறது சிறப்பு. சரி, மூன்றாம் மூன்றாம் பாவக அதிபதி புதன் லக்னத்தில் உட்கார்ந்திருக்கிறது சிறப்பு. ஆனால் அவரே விரையாதிபதியாகவும் ஆகிறார். மூணுனா சகோதரன், பன்னெண்டுனா விரயம். சகோதரன் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாம இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. அப்ப ஏன்னா அங்கே நிறைய ஹோல்ஸ் இருந்தது, சேதாரத்தை குறிக்கும் ஹோல்ஸ் இருந்தான். அப்ப இருந்தாலும் அவர் விரயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை காமிக்கிறது. ஜாதகருக்கு அதை சொல்லும் பொழுது தன்னம்பிக்கை விரயமானவர், அதாவது நல்ல பார்ப்பதற்கு பரிசா தெரிஞ்சாலும் அவருடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான மனநிலை உடையவர். தன்னம்பிக்கை இல்லாதவர், தைரியமா ஃபேஸ் பண்றதுல பிரச்சனை உடையவர். காரிய வெற்றிங்கிறது குறைவாக இருக்கும். ஏன்னா மூணாம் பாவம் தான் காரிய வெற்றி, சிறு காரிய வெற்றி மூணாம் பாவம், அதை விட கொஞ்சம் பெரிய வெற்றி ஆறாம் பாவம் அப்படி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. காரிய வெற்றியும் குறைந்தவர் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, அப்ப நாம இந்த இளைய சகோதர பாவக வெற்றிலையையும் பாவகத்தையும் நாம பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்னா, இளைய சகோதரர் இல்லை, அப்படி இருந்தால் நிறைய நோய் வியாதியில் அவதிப்படுவார். ஏன்னா இங்க பாவகத்திலையும் பார்க்கும்போது மூணு குடையவனும் பன்னெண்டு குடையவனும் ஒருத்தரா போய் அது லக்னத்துல போய் உட்கார்றது, அதன் வழி தாக்கம் ஜாதகருக்கும் ஏற்படுங்கிறத சொல்றது தன்னம்பிக்கை குறைந்தவர்னு சொல்றது. இப்ப நீங்க மூன்றாம் பாவகத்தை பற்றி நாம பேசின விஷயத்துல இருந்து எது உங்களுக்கு ஒத்து வந்திருக்கு இல்ல ஒத்து வரல அப்படிங்கறத சொல்லுங்க. இளைய சகோதரர் இல்ல. இளைய சகோதரர் இல்ல, ஓகே, கரெக்ட். அடுத்து இளைய சகோதரர் சார்ந்து அப்ப நீங்க ஒருத்தர் தானா? உங்க ஃபேமிலியில நீங்க ஒருத்தர் தானான்னு கேக்குறேன். எல்லாமே மூத்தவங்க தான். மூத்தவங்க தான் இருக்காங்க, இளைய சகோதரர் இல்ல. சரி, இளைய சகோதரர் நமக்கு இல்லைன்னு வந்துருச்சு. மூத்த சகோதரரை பத்தி நம்ம 11வது வெற்றிலையில பார்க்கும்போது நான் சொல்றேன். இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு, தைரியம் குறைவு, வெளியில பார்க்கும்போது பரிசா தெரியறீங்க, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பயந்தவர் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? அது என்ன சொல்றது, சில இது பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நாங்க ஒதுங்கிக்குவோம். ஒதுங்கிக்கிறீங்க, ஓகே ஓகே. அதாவது பெருசா பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம்ன்றது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி. அப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், இயல்பாகவே கொஞ்சம் மனோதிடம் குறைந்தவர்ன்ற மாதிரி தெரியும் வெளியில பாக்குறவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி லக்னத்துல வந்து உட்காராது. லக்னத்துல இருந்தாலே தன்னம்பிக்கை உண்டுன்னு அர்த்தம், ஆனா இருக்கு, ஆனா அது விரயமும் ஆகும். ஏன்னா இங்க நமக்கு என்ன சிரமம் வந்தது, மூன்றாம் அதிபதி எங்க லக்னத்துல உட்காராரு. அப்ப மூன்றாம் அதிபதி தேடி லக்னத்துல வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம், தன்னம்பிக்கை தேடி வருது யாருக்கு, ஜாதகருக்கு. ஆனா அவரே விரையா இருக்கு. அந்த முயற்சியே என்ன ஆகும், பல்வேறு முயற்சியிலும் தோல்வியும் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மூன்றாம் வெற்றிலைக்கான பலன். சரி, கர்த்தாவின் நான்காம் வெற்றிலை. இந்த நான்காம் இடம் தான் வீடு, மனை, வாகனம், சுகம், தாயார், இது சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் குறிக்கும். அப்ப இந்த வெற்றிலை பாத்தீங்கன்னா அளவுல வந்து எந்த ஒரு குறைபாடும் பெருசா சொல்ல முடியாது. முனி நல்லா தான் இருக்கிறது,
இந்த ஒரு இடத்துல மட்டும் இது வலது பாகம்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிட்ட இருக்கிறது வலது பாகம், இது இடது பாகம். அப்ப இது வந்து தாயாரை குறிக்கிற வெத்தலையா இருக்கிறதுனால வலது பாகத்துல ஏதேனும் தாயாருக்கு பிரச்சனை ஏற்படலாம், அதாவது வயிற்றுக்கு மேல் வலது பாகத்துல. அப்ப இதய வழியோ நுரையீரல் சம்பந்தப்பட்டதோ மூச்சு விடுவதில் சிரமங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல, ஏன்னா ஒரு சின்ன மடங்கள் இருக்கு, இங்க பாருங்க இப்படி இப்படி மடங்கள் தான் இருக்கு, அதை எடுத்து விட்டோம்னா நல்லதுதான். அது பெரிசா பாதிக்காட்டியும் கூட ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத எது காமிக்கிறது? இந்த நான்காம் பாவக வெற்றிலை காமிக்கிறது. இது ஜாதகருடைய சுகத்தை குறிக்கிறதும் அதுதான். அப்ப ஜாதகருடைய சுகத்தை குறிக்கிற வெற்றிலை பாத்தீங்கன்னா லக்ன பாவகத்தோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் சின்னது, புரியுதுங்களா? லக்ன பாவக வெற்றிலை மடங்கி இருக்கிறது, அதை அனுபவிக்கிறத இன்னைக்கு நம்ம நிமித்தி விட்டுறோம், புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி மடங்கி தான் இருந்திருக்க, இப்போ நாம் நிமித்தி விடுறோம். அப்போ இது வந்து சின்னதாக இருக்குன்னு தெரியுது. அப்போ ஜாதகருடைய சுகம் குறைவு உண்டா இல்லையா? ஜாதகரின் சுகம் குறைவு. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தாலும், வீடு மனை வாசல் குறைவாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதில் வலது பாகத்தில் வீடு மனை வாகனத்தில் வீடு இருக்குன்னா கூட, நிலம் இருந்தால் கூட, அதில் வலது பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே தென்படுது, ஏன்னா மடங்கி இருக்கிறதுனால தென்படுதுன்னு நம்ம சொல்லலாம். சரி, இதை நம்ம அப்படியே கட்டத்துக்கு கொண்டாடலாம். அப்படின்னா நான்காம் பாவக அதிபதியே பாதகாதிபதியாகவும் வருது. ஏன்னா நாலாம் இடம் தான் என்னது, தாயை குறிக்கிற இடம், வீடு மனை வாகன சுகத்தை குறிக்கிற கிரகம். அது லக்னத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் போய் வருது. அப்போ என்னாகும், இந்த இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தினால கூட குடும்பம் அமையறதில் தடை, அதேபோல தாயார் வழியிலையும் குடும்ப வழி தடை, மூத்த சகோதரர்கள் வழியிலையும் குடும்பம் அமையறதில் தடை. சொல்றது புரியுங்களா? ஏன்னா நாலுக்கும் பதினொன்னுக்கும் உடையவனே இவருக்கு என்ன ஆகிறார், பாதகாதிபதியா போய் இவருடைய குடும்பம் அமையக்கூடிய ஸ்தானத்தில் அமர்வது சிறப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அங்க இருக்கிற சூழலும் அந்த மாதிரி தான் வந்தது. அதுலேயும் வெற்றிலையில் வலது பக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை காமிக்கிறது, ஏன்னா நம்ம காமிக்கிறத நம்ம சொல்றோம், ஓகேங்களா? சரி, இது தொடர்பாக வேற என்ன சூழல்கள் இருக்கு? இப்போ நாம சொன்ன விஷயத்துல நான்காம் பாவகம் தொடர்பான பலன்கள்ல வீடு மனை வாகனம் நிலம் சார்ந்த விஷயத்துல என்ன மாதிரி சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லணும். வலது பக்கம்னா காம்பவுண்ட் பிரச்சனை இருக்கு. காம்பவுண்ட் வலது பக்கம் தான் இருக்கா? ஆமா, வலது பக்கம். மூத்த சகோதர வழியில குடும்பம் அமையறது தடை அப்படிங்கிறது, ஏன்னா குடும்பஸ்தானத்துல உட்கார்றது, குடும்பம் அமைக்கிறதுக்கு தடையா மூத்த சகோதரர்களோ அல்லது அம்மாவோ இல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ காமிக்குதுன்னு எனக்கு வருது. ஏன்னா குடும்பஸ்தானத்துல போய் உட்காரு பாதகாதிபதியா வந்தான், அந்த மாதிரி விஷயத்துல என்ன ஃபீல் பண்றீங்க? என்னன்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அம்மா கிரகம் வந்து நல்லா தான் இருக்கிறது. எங்க கிரகம் வந்து அம்மா ஸ்தானம் வந்து நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா வலது பக்கத்துல? நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க வீட்டுக்கு வலது பக்கத்துல சொன்னீங்க, அம்மாவுக்கு ஏதாவது வலது பக்கத்துல, இப்ப நம்ம ஒரு உடம்பு இருக்குன்னா இது வலது பக்கம் இது இடது பக்கம்னு சொல்றோம், மேலிருந்து கீழே வரைக்கும் கூட வைங்க, ஆனா இது வயிற்றுக்கு மேலே காமிக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? முழங்கால் வழி இருக்கு, வலது முழங்காலா இடது முழங்காலா தெரியல. சரி, பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு இங்கே எனக்கு காமிக்கிறதா நான் பேச முடியும். சோ எனக்கு வலது பக்கத்துல வயிற்றுக்கு மேல் பாகம் சிறப்பில்லை அப்படிங்கிறத காமிக்கிறது. ஓகே, இடம் அவங்களுடைய காம்பவுண்ட் வால்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்து ஐந்தாம் பாவக வெற்றிலைக்கு வரும். இது ஜாதகருடைய ஐந்தாம் பாவக வெற்றிலை. இதுல பாத்தீங்கன்னா அளவில் சிறியது, முதல்ல அளவை பாருங்க, அளவுல சின்னது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஓரம் ஃபுல்லா அரிச்சிருக்கா, எல்லாமே அரிச்சிருக்கிறது, ஹோல்ஸும் இருக்கு. அப்ப இது ஐந்தாம் பாவகம் வரும்போது கன்ஃபார்மா, ஏன்னா இதுதான் குழந்தை ஸ்தானம். அப்ப இங்கேயும் ஒரு கிளை நரம்பு வேற கொஞ்சம் ஓரளவுக்கு அது கட்டாகிற ஸ்டேஜில் கட் ஆயிடுச்சு, அந்த கிளை நரம்பு கட் ஆயிருக்கு, புரியுதுங்களா? அப்போ இவங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்து ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பா மக்கள் இந்த மாதிரி இடத்துலையும் ஒரு சின்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், அதாவது கர்ப்பிணிகள் சார்ந்தோ அல்லது திருமணமான சமயத்தில் இருக்கிறவங்களோ
ஏன்னா கர்ப்பிணின்னா மைய நரம்பு வந்தால் தான் அது கர்ப்பிணி. அப்ப இதுனா அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் மரணம் சம்பவிக்கிறது. இவருக்கு குழந்தை ஸ்தானம்ன்றப்ப குழந்தை ஸ்தானம் ரொம்ப ரொம்ப கம்மி, இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப கம்மி. இதுல நாம மெயினா பார்க்கும் பொழுது ஜாதகர் எவ்வளவு இருக்காரு, ஜாதகருடைய மூன்றாம் பாவம் இதுதான் அவரோட தைரிய வீரியம். மூன்றாம் பாவம் ஜாதகருடைய வீரியம் குறையுது, குழந்தை பாக்கியம் ஸ்தானமும் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத இது காமிக்கிறது. அப்ப ஜாதகருக்கு வீரிய குறைபாடோ அல்லது ஜாதகரின் குழந்தை சார்ந்த விஷயங்களோ பூர்வீக புண்ணியம் இது எல்லாம் என்ன இருக்கு அளவில் சிறுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இதுல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகம்ங்கிறது இப்ப நாம அந்த பிரச்சனை சொன்னோம், இது பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் குலதெய்வ ஸ்தானம். அதுல ஒரு குறைபாடு இருக்குன்னா குலதெய்வத்தில் ஒரு சின்ன நேர்த்தி கடனோ ஒரு பிரச்சனையோ கண்டிப்பாக தங்கி இருக்கும். அதனால கூட நிலம் அமையறதுல நிலத்தில் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் குலதெய்வம் சார்ந்த வழிபாடு செய்யும்போது அந்த குறைபாடு ஏதாவது நேர்த்தி விட்டுட்டு நாம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது நீங்கள் செய்தறது நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம்னு பார்க்கும்பொழுது சுக்கரன் மகர், சுக்கரன்னா ஒரு பெண் தெய்வம் பிளஸ் செவ்வாய் அங்கே கூட இருக்கிற ஒரு ஆண் தெய்வமும் அங்க உள்ள பிரகாரத்துக்குள்ளே இருப்பார். மாந்தியும் இருக்கிறதுனால அதாவது மரணக்காரகன் மாந்தி சம்பந்தப்படும் போது ஐயனார் இந்த மாதிரி அதாவது வெட்டறிவா வீச்சறிவா இந்த மாதிரி மரணத்துக்கு தொடர்புடைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி கூட அந்த தெய்வங்கள் காண்பிக்கிறது அதுலேயும் பாதகம் இருக்கு. ஏன்னா நானாம் பாவகம் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம இப்போ என்னன்னு கேட்போம். இப்போ அதுக்கு முன்னாடி அஞ்சாம் பாவகத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அஞ்சாம் பாவகத்தில் இங்கே பாருங்களேன் கேது இருக்க உச்ச கேது. அப்போ ஐந்தாம் பாவக வெற்றிலே நமக்கு அளவில் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதுக்கு தகுந்தார் போல கேதுன்னா எதையும் சுருக்கிற கிரகம் பிரிக்கிற கிரகம் அது உச்சமாக இருக்கிறார். அப்போ ஐந்தாம் பாவகம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் குடும்பம் அமையறதுல சில தடை தாமதத்தை கொடுக்கலாங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஐந்தாம் அதிபதி செவ்வாய் எங்க இருக்காருன்னா அவரும் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு, குடும்பத்தை ஏற்படுத்துறதுக்கு, குழந்தைக்காக குடும்பத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு. ஆனால் குழந்தைக்காக குடும்பத்தை ஏற்படுத்தணும்னா குழந்தை ஸ்தானத்தில் கேது இருக்கிறதும் அங்கே மாந்தி சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறதும் சிறப்பில்லை. அப்போ ஒருவேளை இவருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா குழந்தை ஸ்தானாதிபதியே குடும்பத்தில் போய் உட்காரும்போது குழந்தை ஸ்தானம் இல்லை அப்படிங்கிறத கேது காண்பிக்கிறதுனால குழந்தையுடன் வரக்கூடிய பெண்ணை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் பெட்டர் மன வாழ்க்கைக்காக. நம்ம இன்னும் ஏழாம் பாவத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த விஷயத்துக்கு வருவோம். இருந்தாலும் இங்கே குழந்தை ஸ்தானத்தில் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதியே அங்கே போய் உட்காராரு, அங்கே உட்காந்து குடும்பத்தை அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறதுனால நம்ம சொல்லலாம். அதுல இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு சின்ன பாலகன் ஆண் குழந்தை இருக்கிற மாதிரி, ஏன்னா செவ்வாயின்றது யாரை குறிக்கும், ஆணை குறிக்கும். அந்த ஆண் குழந்தைன்றது சின்ன வயசு அதாவது இளங்கன்று அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வயசை நாம் இவருக்கு நாம் சொல்லலாம், அப்படி வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ அப்போ ஐந்தாம் பாவகத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக புண்ணியம் கம்மியாக இருக்கிறது, அது கம்மியாக இருக்குங்கிறது வெற்றிலேயும் நமக்கு தெளிவாக காமிச்சது. அந்த கிளை பக்க அதாவது இவங்க அப்பாவுடைய அந்த கிளை பிரிவுள்ள இருக்கிறவங்களுக்கும் யாருக்காவது பிரச்சனைகள் மரண கண்டங்கள் வந்திருக்கணுங்கிறது அந்த என்ன சொல்றது அந்த கிளை நரம்பு கிழிஞ்சிருந்தது பார்த்தீங்களா, அதனாலையும் நம்ம சொன்னோம் கிளை நரம்பு கிழிஞ்சிருந்தது அந்த அடிப்படையிலையும் சொல்றோம். ஸோ இதுவரைக்கும் நாம சொன்ன ஐந்தாம் பாவக பலன் ரீதியா நீங்க என்ன விஷயங்கள் இருக்குன்றத உணர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெளிவாகும்? ஐந்தாம் பாவகத்துல நேர்த்தி கடன் எதுவும் செய்யாமல்தான் இல்ல செஞ்சிருக்கோம். சரி, குழந்தை சார்ந்த விஷயங்கள் திருமணம் ஆகலைன்றது ஒரு குறைபாடு தானே, குழந்தை ஸ்தானம் குறைவாக இருந்தாலும் அது திருமணத்துக்கான பிரச்சனையை தானே கொடுக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஏன்னா எனக்கு அங்கேயும் காமிக்குது வீரியமாக காமிக்குது இது. கேது வந்து அஞ்சாம் பாவத்தில் வலுவாக இருக்காரு, இன்னைக்கு நம்ம பிரசன்ன பார்க்குற நேரத்தில் அஞ்சாம் பாவத்தில் வலுவாக இருக்கனால உங்களுக்கு மூன்றாம் பாவமும் தடையை காமிக்குது எனக்கு. ஏன்னா நான் இங்கே இருக்கிற விஷயத்தை தான் நான் பேசுகிறேன், நான் எதுவும் தனியாக மனசில் வச்சுட்டு எதுவும் சொல்லலை. அப்போ மூன்றாம் பாவம் வீரிய குறைபாடு காமிக்குது, குழந்தை சார்ந்த விஷயத்தை குடிக்கிறதுனால தான் அந்த செவ்வாய் போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றதுனால அந்த மாதிரி அமைச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏழாம் பாவத்தை பார்த்துட்டு நான் சொல்றேன் திருமண விஷயத்தை புரியுதுங்களா. இதுல அந்த பங்காளிகள் உடன் பங்காளிகள்ல யாராவது அதாவது கர்ப்பிணிகள்னு இல்லை,
யாராவது ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு சேதாரம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு? என்ன பிரச்சனை யாருக்கு? என் கூட பிறந்தவனுக்கு ரெண்டாவது குழந்தை இறந்துருக்கு. உங்களோட கூட பிறந்தது பிறந்தவனுக்கு கல்யாணம் ஆகி இரண்டாம் குழந்தை வந்து மனமாயிருக்கு. வெரி குட் வெரி குட். சார் அதான் கிளைனர்னு சொல்றது சார். அப்ப அவரோட கூட பிறந்தவனுக்கு மேரேஜ் ஆகி அவருக்கு வர்ற குழந்தை மரணம் அடைஞ்சிருக்காரு. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா குழந்தைன்னு வருதா, அவருக்கும் குழந்தை. இப்ப இவருக்கும் அவருன்றப்ப இவரும் இவரை போல தானே அவரும். அப்ப அப்படிங்கிறப்ப இவருக்கு குழந்தைன்னா அவங்களுக்கும் குழந்தைன்னு இருந்தான். அப்ப கரெக்டா கிளை பக்க வாட்டுல வர்றதுனால அதுவும் சாத்தியமாயிருக்குன்றத நம்ம சொல்றோம். சரி ஓகே, அடுத்தது ஆறாம் பாவத்துக்கு போயிடலாம். ஆறாம் பாவத வெற்றில மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறது. அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லா பக்கமும் நமக்கு கிளிசல் இருக்கு, ஆனா மைய நரம்பெல்லாம் சரியா இருக்கு, மேல வடிவமைப்புகள்லாம் நல்லா தான் இருக்கிறது. அப்ப நாம இந்த விஷயம் சொல்லும் பொழுது நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹோல் இருந்தாலே நோயினால பிரச்சனை, நோயினால ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? ஏன்னா ஹோல்ஸ் இருந்தாலே அங்கே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது தாய்மாமனை குறிக்கிற இலை வேற. அப்ப ஆறாம் பாவம் தாய்மாமன் வழியில மிகப்பெரிய பிரச்சனைகள், கண்ட பிரச்சனைகள் கூட நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இது ஆனா நரம்பு பாதிக்கல. இதுல பாருங்க, இந்த ஒட்டி நரம்பு இருக்கு, ஆனா பெரிய ஹோல் இருக்கு, நிறைய இழந்திருக்கலாம், நிறைய பொருளாதார இழப்புகள், இல்ல அவருக்கே கூட கண்டங்கள் இந்த நரம்பு பாதிச்சிருக்கு, புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் அவங்கள பத்தி டீட்டெயிலா போனாதான் நமக்கு தேவை. ஆனா நம்ம பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஆறாம் பாவது வெற்றிலை அளவில் சிறியது. இவர் ஜாதகரோட கம்பேர் பண்றப்ப ஜாதகருக்கு ஒன்னும் உதவாதவர்னு அர்த்தம். ஏன்னா ஜாதகரோட கம்பேர் பண்றப்ப இவருக்கு தாய்மாமன் உதவிக்கு ஒன்னும் வரமாட்டார், ஆனா அவருக்கே பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு இங்கே வெற்றிலை காண்பிக்கிறது. இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆறாம் பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறாம் பாவக அதிபதி குரு எட்டில் போய் அமர்கிறார். அப்ப தாய்மாமன் வந்து இவருக்கு சங்கடத்தை தான் கொடுப்பாரே, இவருடைய பெரிய நன்மை கொடுக்குற அமைப்புல இல்லை. ஏன்னா வழக்கு கூட கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கூட கொடுக்கலாம். அப்ப ஆறு கூடையும் எட்டு, ஆனா இவர் தான் பாக்கியாதிபதியும் கூட. அதாவது பாக்கியத்தை தரக்கூடியவரே தாய்மாமனா இருந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஜாதகருக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதீத கடன்களையும் நோய் வழி தொல்லைகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஏன்னா ஆறுன்னா நோய் கடன் எதிரி, அப்ப அது நமக்கு சிறப்பா இல்லை அப்படிங்கறத காமிக்கிறது. நோயாலோ கடனாலோ எதிரி வழி தொல்லையாலோ ஜாதகர் பாதிக்கப்படணும், அதுவும் மிகப்பெரிய பாதிப்பு. இவர் வாங்கிட்டு வந்த வெற்றிலேயே ஹோல்ஸ் பெருசா இருக்குன்றது என்னது, இதுதான். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அடுத்த வெற்றிலைக்கு போவோம். சார் இந்த ஆறாம் பாவம் தொடர்பா நாங்க வெளிப்படுத்தின கருத்துக்கு என்ன சொல்றது? தாய்மாமனே இல்லை சார். தாய்மாமன் இல்லை, வெரி குட். சரி தாய்மாமன் இல்லை, அதுக்கப்புறம் உத்தியோகம். தாய்மாமன் இல்லைன்னா உத்தியோகம், உத்தியோக வழியில பிரச்சனை என்ன? உத்தியோகம் இல்லை சார், உத்தியோகமே இல்லை. இவ்வளவு நாள் என்ன ஒண்ணுமே பார்க்காம இருந்தீங்களா? இவ்வளவு நாளா எதிர்பார்க்காம இருந்தீங்களா? 47 வயது ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க. உத்தியோகம்னா நிரந்தரமா இல்லை, நிரந்தரமா இல்லை, எங்கேயும் நிரந்தர உத்தியோகத்துல இல்லை. என்ன போற உத்தியோகத்துல அடிக்கடி சங்கடங்கள் அந்த ஓனர்னாலே வருதா உங்களுக்கு? அந்த ஓனர்னாலேயோ அல்லது ஒரு மதிப்புமிக்க மனிதர்கள்னாலேயோ சங்கடங்கள் வருதா உங்களுக்கு? அதாவது உத்தியோகத்துக்கு போறீங்கன்னு சொல்றீங்க சார், இன்னும் விளக்கமா சொல்றேன். உத்தியோகத்துக்கு போறீங்க, கொஞ்ச நாள் பாக்குறீங்க, வெளியில வந்துடுறீங்க, இப்படித்தானே அர்த்தம்? விட்டுட்டு விட்டுட்டு வந்துடணும்னா இதானே? அந்த வெளியில வர்றதுக்கு என்ன விஷயம் காரணியாக இருந்ததுன்னு கேட்கிறேன். இன்னும் அதிகமா கிடைச்சா பெட்டரா இருக்கும், நமக்கு பற்றாக்குறை நிலவரமா இருக்கு. இங்க வருவோம். இப்ப இவர் கர்த்தா சொன்ன விஷயத்துல இருந்து நமக்கு பிடிபட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இவர் தான் ஏற்கனவே நம்ம அந்த பெரிய ஓட்டை இருந்ததுனால அவரே இல்லைன்ட்டார். சோ கர்த்தாவே இல்லை. ஆனா அவர் பாத்தீங்கன்னா குருவா இருக்கார். குருன்னா
ஒரு வயதானவர் நல்ல பெரியவர் ஒரு தோரணையில் இருக்கக்கூடிய நபர் அவர் தான் பணத்துக்கு காரகரும் அவர் தான் புரியுதுங்களா இப்போ அவர் என்ன சொன்னார் உத்தியோக வழியில் பிரச்சனை இருக்குது சார் ஏன்னா ஆறு கூடயே எட்டில் போய் உட்கார்றனால உத்தியோக வழி பிரச்சனை இருக்குது ஆனால் என்ன ஆகுது அவர் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைன்றார் நாம் கேட்டது என்ன கேட்டோம் ஒரு முதலாளியே கூட ஏன்னா குருன்னா முதலாளியே கூட அந்த வேலையை தொடர்றதுல டிஸ்டர்ப் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆனால் இவருக்கு முதலாளித்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா இவருடைய என்ன சொல்கிறது தாய்மாமனும் இருந்திருக்கணும் இருந்து மரணம் அடைஞ்சிருக்கணும் அவர் தாய்மாமனே இல்லைங்கிறார் அவருக்கு ஸோ அப்போ இல்லைங்கிறப்ப நமக்கு ஆறாம் பாவகம் சார்ந்த வேறொரு விஷயம்தான் அவரை இங்கே பாதிக்குது மன உளைச்சல் தர வைக்கிறது அப்போ ஆறாம் பாவகம் உத்தியோகத்தை குறிக்கிறது உத்தியோகம் வந்து லக்னத்துக்கு எட்டில் உட்காந்தா கஷ்டம் சங்கடம் அவமானம் போராட்டம் இதையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் பாக்கியத்திற்கு பன்னெண்டில் போய் உட்கார்ந்துருக்கனால இவர் இவர் வேற எங்கே வேணாலும் உட்காரலாம் பாக்கியத்துக்கு பன்னெண்டில் உட்காரும்போது என்னாகும் பாக்கிய தடை அப்படிங்கிறதையும் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக இவர் சொன்ன விஷயத்திலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும் பாவக வெட்டிலை ஏழாம் பாவக வெட்டிலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறது வலது பக்கத்தில் ஃபுல்லாக என்ன இருக்கிறது கிளிசல் இருக்கிறது அப்போ இது சாரி இதில் நான் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம இந்த வெட்டிலை எடுக்கும்போது இது இடது பக்கம் இது இடது பக்கமாக வரும் இது வலது பக்கமாக வரும் அப்போ அம்மா வர்க்கம் இது அப்பா வர்க்கம் இது ஆண் வலது இது அம்மா அப்படி அம்மா வர்க்கத்தில் பெண்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் பெண்கள் அமையறதுலேயும் பிரச்சனைகள் தடைகள் அப்படிங்கிறத இது காமிக்கிறது ஏழாம் பாவக வெற்றிலை ஒன்றாம் பாவகத்தோட கம்பேர் பண்ணுறப்ப மிக மிக குறைவு சின்னதாக தான் இருக்கிறது அப்போ இது ஒரு 100%னா இது ஒரு 45-50% 45 தான் அதுக்கும் கீழே தான் சொல்லணும் குறைவாக தான் இருக்கிறது ஸோ அதனால் மனைவி அமையறதுல தடை பிரச்சனைகள் உண்டு ஏன்னா இங்கிலீஷில் அங்கேயும் இருக்குது நம்ம மொத்தமாக சொல்லும் பொழுது ஃபைனலாக சொல்கிறேன் ஒன்றுனையும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்போ ஏழாம் பாவக வெற்றிலை குறைவு அங்கேயும் குறைபாடு இருக்குது இங்கே பாருங்க ஏழாம் பாவகத்தில் என்ன இருக்கிற சனி கிரகம் இருக்கிறது அப்போ சனினாலே ஒரு மந்தன் உணவன் குறைபாடு உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ நமக்கும் என்ன இருக்கு குறைவான அமைப்பு தான் ஏழுலையும் வர்றதுனால நம்ம திருமண நிலைகளும் உங்களுக்கு இப்போ 47 வயது ஆகுது திருமணம் ஆகலைன்னு சொல்கிறதுனால அப்போ இந்த சனின்றதுனால நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் ரொம்ப கீழே இறங்கி கூட செய்தால்தான் திருமண வாய்ப்புங்கிறது உண்டு ஏன்னா மனைவி இருக்குன்னு வருது சார் நல்லா கவனிங்க ஏழாம் இடத்து அதிபதி என்ன ஆகிறாரு ஆட்சி விளம்பிருக்கிறார் அது வந்து லக்னத்தை பார்க்குது அது லக்னாதிபதியும் பார்க்குது அப்போ மனைவி இருக்கு அப்போ குறைபாடுடைய பெண்ணையோ நம்மளை விட தகுதி தராதரத்தில் இல்லை ஏதாவது உடல் அங்கீகீனம் இருக்கிற மாதிரி பெண்ணையோ ஏன்னா நம்மளும் உடல் அங்கீகீனம்ன்றப்ப அந்த மாதிரி பெண்ணையோ திருமணம் செய்வது உத்தமம் அதுவும் பார்த்தீங்கன்னா நாம் இங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னோம் அஞ்சாம் பாவகத்தில் குழந்தை பேருக்கான அமைப்பு சாத்தியம்ங்கிறது வெற்றிலையிலையும் சரி கட்டத்துலேயும் வரல ஆனால் அந்த அதிபதி போய் எங்கே உட்கார்றாரு ரெண்டாம் இடத்துல உட்கார்றாரு குடும்பஸ்தானத்தில் உட்கார்றதுனால அப்போ ஒரு நம்மளை விட ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு குழந்தை கை குழந்தையை கையில் ஆண் குழந்தையை வச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த பெண்ணை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ஓகே சொல்லலாம்ங்கிறதா இந்த பிரசனம் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் இப்போ திருமணம் ஆகலைன்றது நீங்கள் முதவே சொல்லிட்டீங்க இந்த பாவகம் பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் கூடுதலாக என்ன இருக்குன்றதை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறோம் ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அனுபவிச்ச விஷயங்கள் என்ன திருமணம் சார்ந்த விஷயங்கள் நாம் இந்த பொருளாதார நிலையை வச்சு நம்ம வேண்டாம்ங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஓகே அப்புறம் ஒரு 37 வயசு இருக்கும்போது இந்த இங்கே போயிருந்தேன் சார் 37 வயசு இருக்கும்போது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்க சார் கோயில் திருமணஞ்சேரியா திருமணஞ்சேரி ஓகே அது போயிட்டு வந்தோம் சரி எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கிறவங்கள தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் கூட பார்க்குற வேலை பார்க்குறவங்களே ஒரு பொண்ணே சொல்லி போயிட்டு வாங்க நடக்கும் அப்படின்னா சரி போயிட்டு வந்தோம் சரி ஆனால் அப்போ வந்து கேது திசை நடந்துட்டு இருந்தது ஓகே அதை பற்றிலாம் அப்போ தெரியாதுல்ல எனக்கு சரி 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 போயிட்டு வந்து அவங்க இந்த மாலையில் கொடுப்பாங்கல்ல
அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருந்தான். ஓகே ஓகே. இல்லை திருமணம் சரி போகிறது எல்லாரும் போவாங்க, எல்லாரும் மாலை கொண்டாந்து வைப்பாங்க, அது விட்டுருங்க, அது வந்து ஒரு வழிபாட்டு முறை, நம்ம ஒரு மனத திருப்திக்காக நம்ம போகிறோம் செய்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த விஷயத்தில் என்ன குறைபாடு உணர்ந்தீங்கன்னு கேட்குறேன். அந்த விஷயத்துல என்ன குறைபாடு உணர்ந்தீங்கன்னு கேக்குறேன். குறைபாடு வயசாயிடுச்சுன்னா மன வாழ்க்கையே இல்லைன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல வருவீங்கல்ல. உங்களுக்கு அது சம்மந்தமா எங்கேயுமே ட்ரை பண்ணலையா? இல்ல ஒரு பெண்ணு இப்ப நாம சொல்றோம் இந்த ரிலேட் பண்ணி தான் கேக்குறேன் நான். இங்க என்ன வருதுன்னா உடல் அங்கு ஹீனமாகவோ அல்லது நம்ம மதிப்புக்கும் தராதரத்துக்கும் ரொம்ப குறைவான பெண்ணோ பண்ற மாதிரி இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி நம்ம வேண்டாம் நம்ம விட்டுட்டாங்க சார். முதல்ல வேண்டாம்னு விட்டுருக்கீங்க, முதல்ல வந்ததா? வரல. இப்போ உங்களை மாதிரி பொண்ணு போயிருந்தா பாருங்கன்னு சொல்றோம்ல, அடுத்தவங்க கிட்ட அவங்க வந்து ஒருத்தர் சிலர் சொல்லியிருக்காங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்க வேணா இருக்காங்க அப்படின்னு. அது வேண்டாம்னு விட்டுட்டோம். விட்டுருக்கீங்க. அது எந்த வயசுல? ஒரு குறிப்பிட்ட வயசு தான், நான் சும்மா ரொம்ப துல்லியமா கேட்கல. ஏன்னா அதுக்கான காரணம் எனக்கு இங்க காட்டுது, அது சரியா வருதான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறேன். ஒரு 35-36 இருக்குங்க சார். 35-36 வயசுல வந்திருக்கிறது. ஆனா இப்ப பிரசன்ன அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா அதைத்தான் காமிக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதான் காமிக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை. ஆனா திருமணம் உண்டு, ஏன்னா சனி அங்க ஆட்சியா இருக்கிறார். அப்போ குறைவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கணுங்கிறத கணக்கு, புரியுதுங்களா? நம்ம அடுத்ததெல்லாம் பார்த்துட்டு வர்றேன். அன்வான்டாக இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஏழாம் பேசும்போது அடுத்து ஜாதகருடைய 8 பாவகம், இது ரொம்ப முக்கியம். ஆனால் ஆயுள் பாவகம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ரொம்ப குளிச்சிருக்கு, முனை எல்லாமே போச்சு, புரியுதுங்களா? ஆயுள் பாவகம் அப்போ நமக்கு இந்த வெற்றிலை காமிச்சு கொடுக்கறதுங்கிறது ஜாதகரோட கம்பேர் பண்ணுறப்ப ஆயுள் பாவகம் குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது. இதை மெய்ப்பிக்கும் விதமாக அங்கே எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம வருவோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 8 பாவகத்தில் குரு இருக்கார். அப்போ குருன்னா தெய்வ வழிபாடு, தெய்வ அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஜாதகர் இருக்கிறாருன்னா இங்கே இலை வந்து என்ன சொல்லிடுச்சு, நமக்கு குறைபாடு காமிக்கிறது. ஆயுள் பலம் ஆயுள் கண்டங்களை சந்தித்தவர் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஆயுள் கண்டங்களை சந்தித்தவர். அதே போல் இது ஆயுள் கண்டத்துக்கு மட்டும் இல்லை, கடனாலோ நோயாலோ எதிரி வழி தொல்லையாலோ பிரச்சனைகளை அனுபவிக்கிற அத்தனையும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் அதில் ஆயுள் விரயத்தை குறிக்கிற மாதிரி ஏதாவது இங்கே இருக்கா, இங்கே பாவகத்தில்? ஏன்னா இது வெற்றிலை அமைஞ்சது, இங்கேயும் இருக்கான்னு பார்க்கணும். 8 பாவக அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைகிறார். 8 பாவக அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைகிறார். அப்ப ஆனாலும் அதுவும் யாரோட வீடா போயிடுது? சனி பகவானுடைய வீடாவே போயிடுது. அப்ப ஆயுள் காரகணம் யாரு? சனி கிரகம். அப்ப இது வேற கிரகமா இருந்தா தன் வீட்டுக்கு 12 மறைஞ்சா இங்க சொல்றதோ அப்படியே இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன பண்ணுது, பல்வேறு சிரமங்கள் சங்கடங்கள் வழக்குகள் கூட சந்திப்பாரு. ஒழிய இங்கே பார்த்தீங்கன்னா அதை வச்சு செய்யும் கஷ்டத்தை படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே யார் இருக்கார்? குரு. ஆன்மீக கிரகம், குரு இருக்கிறது பலம். இந்த ஆன்மீக அதிபதி யாரு? இவருக்கு பாக்கியாதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9 இடம் தான் நம்ம முன்னோர்கள். அப்போ தந்தையார் தானே, தந்தை தானே, தந்தை மூலமாக தான் நீங்கள் பூமிக்கு வர்றீங்க. அப்போ அவரே தெய்வ கிரகமாக இருக்கிறதுனால முன்னோர்கள் பலம் தான் ஆயுள் கண்டத்தை நிவர்த்தி செய்து ஆரம்ப காலகட்டத்தில் ஏதேனும் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை ஜாதகர் சந்திச்சு வந்திருக்கணும் அப்படிங்கிறத நாம சொல்லலாம், புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஆயுள்காரகன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், சனி பார்க்கிறார். ஆயுள்காரகன் லக்னத்தை பார்க்கும், லக்னத்தை பார்த்தாலே என்ன அர்த்தம், ஆயுள் உண்டு ஆனால் வம்பு வழக்கு பிரச்சனை போராட்டமும் உண்டு. ஏன்னா அவர் பார்க்கறத தந்தது அப்படிங்கிறத காமிக்கிறது. அப்போ பூர்வீக புண்ணியம் தான் ஆயுள் பலத்தை காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்றது. என்ன சார் சொல்ல வர்றீங்க? சின்ன வயசுல ஏதாவது கண்டங்கள் போக்குவரத்து சந்திச்சதா, அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆ, சின்ன வயசுல வந்துட்டு பிறந்த ஒரு 30 நாளைக்குள்ளேயே டயரியா போச்சு. ஓ, டயரியா போய் இறக்குற அளவுக்கு ஆயிடுச்சா? இறக்குற அளவுக்கு ஆகி அப்புறம் மீண்டு வந்திருக்கீங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சாங்களா, குலதெய்வம் வேண்டுதல்?
இல்ல அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்கன்றப்ப ஏதாவது வேண்டுதல் வச்சாங்களான்னு கேக்குறேன். இல்ல இல்ல தெரியல. இல்ல இருந்தாலும் நான் ஏன் கேக்குறேன்னா, இங்க உங்களுக்கு அந்த அஞ்சாம் பாவகம் சார்ந்த விஷயமும் சரி, நம்ம ஒரு வேண்டுதல் அந்த குலதெய்வ பாவகத்துல கண்ணீர் வடிஞ்ச மாதிரி ஒரு நீர் வடிஞ்சது இருந்தது பாத்தீங்களா, அன்றைய சூழ்நிலையில ஏதாவது மனசுல நினைச்சிட்டு விட்டுருந்தாலும் நமக்கு ஒரு பாதிப்பு தான். அதனால வேணா அம்மாட்ட கேளுங்க, ஏன்னா நீங்க இந்த பிரசன்னம் பார்க்கணும்ன்றது விதி, இன்னைக்குதான் பார்க்கப்படணும்ன்றது விதி, அப்ப இன்னைக்கு இதெல்லாம் வரணுங்கிறது விதி. சோ இதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லணுங்கிறது விதி, புரியுதுங்களா? இப்பயும் எட்டாம் பாவகம்ன்றது உங்களுக்கு குறைபாடா இருக்கு, அந்த சமயத்துல ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்களா, அது ஏதாவது குறை இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. நான் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்துறேன். இது பாருங்க, ஒன்பதாம் பாவக வெட்டு லக்ன பாவகத்தோட அளவில் பெரியது, இருக்கிறதுல இந்த பிரசன்னத்திலே பெரிய வெற்றிலே இது ஒன்பதாம் பாவக வெட்டு. இது தந்தையாரையும் குறிக்கும், பூர்வீக சொத்தையும் குறிக்கும், ஆன்மீக பலத்தையும் குறிக்கும், புரியுதுங்களா? இதுதான் நம்ம ஆன்மீக பலம். அப்ப இந்த ஒன்பதாம் பாவக வெற்றிலை தான் ஜாதகரை இவ்வளவு தூர பிரச்சனையில இருந்தாலும், எட்டாம் பாவக வெற்றிலை பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்தித்தாலும், பாக்கியம் ஒருத்தனுக்கு வலுவா இருந்தா என்ன ஆகும், அப்ப எல்லாத்தையும் காத்து நிக்கிறது இது ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்லணும். இதுல பெரிய குறைபாடு அப்படிங்கறது இல்ல. மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல ஒளிஷர்கள் கிளிஷர்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது, இருந்த போதிலும். அப்ப இது என்ன சொல்லலாம்னா, இது ஆண் இது பெண். அப்ப தந்தையோடைய ஒரு குணம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு குடும்பத்தோட ஒட்டுறதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத காண்பிக்கிறது. ஏன்னா சுத்தமா இருந்தா நல்லா இருக்கும், சப்போர்ட் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அப்ப அங்கேயும் கிளிசல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குங்கிறத காமிக்குது. இங்க கட்டத்துல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கட்டத்துல பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தான அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைகிறார். அப்ப தந்தையார் வழியும் ஜாதகருக்கு என்னது சங்கடங்கள். தந்தையார் தன் வீட்டுக்கு 12 மறைகிறதும் சிறப்பு இல்லை. அப்ப ஜாதகரை தந்தையார் வந்து கை கொள்வதிலோ அல்லது தந்தையார் ஸ்தானத்தினால இவர் பெரிய முன்னேற்றத்துக்கு வர்றதுன்றதும் இயலவில்லை. ஏன்னா லக்னத்திற்கு 8 இடத்துல போய் மறைந்திருக்கிறது. அப்ப ஜாதகருக்கு சம்மந்தம் இல்லை. அவரோட வீட்டுக்கும் அவர் மறைஞ்சிட்டார். யாரு, தந்தையாருடைய வீட்டுக்கும் அவர் மறைஞ்சிட்டார், ஜாதகருடைய லக்னத்திற்கும் அவர் மறைஞ்சிருக்கார். அப்ப மறைவிடங்களில் இருப்பது இருந்தும் இல்லாததற்கு சமானம், நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத காமிக்கிறது. அதே தான் ஆன்மீக பலத்தையும் காமிக்கிறதுனால, நம்ம ஆன்மீக பலத்தையும் கை கொண்டா இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டுங்கிறத நம்ம ஃபைனலா சொல்லுவோம். தந்தை வழி விஷயத்தை பத்தி இப்ப சொன்ன விஷயத்துல என்ன சார் புரிஞ்சுட்டு? தந்தையே இல்லைங்க சார். தந்தையார் இல்லை, ரைட். எப்ப இல்லை, என்ன இல்லை? தந்தை எனக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும்போதே இறந்துட்டார். 10 வயது இருக்கும்போதே இறந்துட்டார், ரைட். ஓகே, தந்தையார் தன் வீட்டுக்கு 12 விரயம், அதனால பாதிப்பு அதிகம், நிறைய சங்கடங்களை போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த தந்தை ஸ்தானாதிபதி எங்க உட்கார்றார், லக்னத்துக்கு 8 உட்கார்றார். அது அது கூட உங்களுக்கு குடும்பம் அமையறதுலயோ இல்ல மற்ற விஷயங்களையோ பல்வேறு தடைகளை கொடுத்துருக்கோம்னு நாம சொல்லிக்கலாம். ஏன்னா அஞ்சாம் பாவம் எங்கெங்க பாக்குறாரு பாருங்களேன், குரு உட்கார்ந்து எங்கெங்க பாக்குறார், 12 பாவத்தை பாக்குறார், 2 பாவத்தை பாக்குறார், அடுத்து 4 பாவத்தை பாக்குறார். 2 பாவம்ன்றது குடும்பம், 4 சுகம், 12 விரயம். அப்ப குடும்ப சுக விரயத்தையும் அதன் மூலமா கூட சந்திக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு. இப்ப சப்போஸ் ஒரு ஒரு பெண்ணை பாக்குறாங்கன்னா, தந்தையார் இல்லை, இவங்களும் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி சூழல்கள் இருக்கு அப்படின்னு கூட அது ஒரு காரணியா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்பயும் நான் என்ன சொல்றேன்னா, தந்தையார் விரயம்ங்கிறது அந்த விரயத்துக்கு சம்மந்தப்படுறதுனால வருது. ஓகே, ஏன்னா லக்ன, ஏன்னா லக்னத்துக்கும் விரய ஸ்தானத்தில் இருக்காரு, அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு, தன் வீட்டுக்கு 12 மறைகிறார். அப்போ தந்தையார்ன்றது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறத அங்கேயும் காமிக்குது. ஆனால் இங்கே இருக்க வெற்றிலை பெருசாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு மிக்க நபர்களாக கூட இருந்திருக்கலாம் தந்தையார், தந்தையார் குடும்பம். ஏன்னா நமக்கு இருக்கிறதுல பெருசா காமிக்குதா இல்லையா, அப்ப உங்களுடைய இதான அந்தஸ்து, தந்தையாருடைய அந்தஸ்து புகழ் பெருசா இருந்து இப்ப இல்லாம இருக்கலாம். லக்னத்துக்கு 12 மறைனாரு. என்ன சார் தந்தை என்னவா இருந்தாரு, எப்படி இருந்தது? தந்தை வந்து இரும்பு வியாபாரம் தான், இரும்பு வியாபாரம். ஓகே, சமுதாயத்துல எப்படி ஒரு மனிதரா எப்படி இருந்தார்,
ஒரு பேர் சொன்னா புரியுற அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குமா, இல்ல பத்து பேர் கூட தெரியாத அளவுக்கு வாழ்ந்தாரா வாழ்க்கை? பேர் சொன்னா புரியுற அளவுக்கு இருந்தாரு. ஆனா பூர்வீகம் வந்து இங்கதான். ஆனா எங்களை மாதிரியே 10-12 வயசுலயே கோயம்புத்தூர் போயிட்டாங்க. இந்த தொழிலுக்காக பாத்திர வியாபாரம் பண்ணி அப்படி கொஞ்சம் டெவலப் ஆகி ஓரளவுக்கு பேரம்பகுளம் மாவட்டம் தான் இருந்திருக்காங்க. என்ன வயது வருஷத்துல இருக்கும் ஒரு உத்தேசமா? இரும்பு வியாபாரம் பண்ணி இருந்தா அது பெரிய அளவுல இருக்கும்ன்றதுக்காக சொல்ல வர்றேன். தந்தை கிரகம் குரு தன் வீட்டுக்கு 12 செவ்வாய் சாரத்துல இருக்கார். செவ்வாய் வந்து கர்மக்காரகன், 10 இடத்த அதிபதி. அதுவும் இந்த 6 லக்னத்துக்கு 8 இருக்கனால ஆயுள் வழி கர்மம் செய்யணுன்ற அமைப்பும், சனி வீட்டில் இருக்கிறதுனால இரும்பு சார்ந்த தொழில் நிலைகள் செய்வதற்குண்டான அமைப்பும் ஏற்பட்டிருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்ன சொல்றது, 69 முதல்ல இருந்து தொழில் பண்ணுறாங்க. ஒரு 67-68 கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிருக்காங்க. 69 கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருந்து சிறப்பாக இருந்திருக்காங்க. இல்லை எனக்கு காமிக்கிறது என்னன்னா, தோற்றம் புகழ் அந்தஸ்து வலுவாக இருக்கணும்னு காமிக்குது. அது கரெக்டாக ஒத்து வருதான்னு தான் பார்க்குறேன். சார் ஓகே சார். 10 பாவக வெட்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது, சிம்பிளாக. ஆனால் பெரிய கிளிஷல்கள்லாம் இல்லை, வெளுத்து போயிருக்கு, வெளுத்து போயிருக்கு. நார்மலாக வெற்றிலைங்கிறத இதுதான் சிறப்பான வெற்றிலைக்கு அர்த்தம். பச்சை கலர் தெரியுதா, நல்லா பச்சை கலராக இருக்கும். இதெல்லாம் மற்ற வெற்றிலையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒரு வெற்றிலையை தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் வெளுத்து போயிருக்கா. இப்போ இதில் பாருங்களேன், தந்தைஸ்தான வெற்றிலையும் நல்லா வெளுத்துருக்கா, பெருசாக இருக்கு ஆனால் வெளுத்துருக்கு. அப்போ நல்ல பேர் புகழோடு இருக்காங்க, அப்புறம் பேர் புகழ் இல்லாமல் ஆள் இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜாதகரின் தொழில். அப்போ தொழிலுங்கிறது ரொம்ப குறைபாடு, ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தொழிலே இருக்குங்கிறத இந்த சின்ன வெற்றிலை நமக்கு தெளிவாக காமிச்சிருச்சு. ஏன்னா அளவே நமக்கு காமிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செவ்வாய். ஆனால் தொழில்ஸ்தான அதிபதி எங்கே உட்கார்றாரு? வருமானத்தில் உட்கார்றாரு. ஆனால் உடன் யார் பாதகாதிபதி இருக்காரா, மாந்தி இருக்காரா? இது தடை ஏற்படுத்தும். ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி தந்தை இந்த குழந்தைக்கும் அதுதான், செவ்வாய் தான் அதிபதி, தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ குழந்தை வழி விஷயத்திலையும் ஜாதகர் திருமணமே ஆகலைன்றப்ப தடையை சந்திக்கிறார். தொழில் வழி விஷயத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அமையுமா? ஒரு சிலருக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும், கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆனால் குழந்தை சார்ந்த விஷயத்திலையும் குறைபாடு, தொழில் சார்ந்த விஷயத்திலையும் குறைபாடுங்கிறத நமக்கு இங்கே கட்டம் தெள்ள தெளிவாக காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா சார். ஆனால் வருமானத்தையும் தரும், தன் அளவிற்கு சிறியதான். அப்போ ஜாதகரை எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாட்டியும் தொழில் அந்தஸ்து நிலை ஏதோ ஓரளவுக்கு தன்னளவுக்கு பண்ணிக்கலாம். இதில் பெரிய குறைபாடு இல்லை, கிளிசல் இல்லை. அதனால் இப்போ வெளுத்து போயிருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு குறைபாக ஏதோ ஒரு நம் தகுதிக்கு தகுந்தாற் போல செய்யலாம். ரைட் ஓகே. அடுத்தது புரியலாமா சார்? 11 பாவக வெட்டில், இதுதான் வந்து யாரை குறிக்கிறது? மூத்த சகோதரரை குறிக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் குறிக்கிறது. லக்ன பாவக வெட்டிலையை விட அளவில் பெரியது, கரெக்டா? நீண்ட வயசில் இருக்கு, நீண்ட வயசில் இருக்கு. இது கொஞ்சம் அகல வயசில் லக்னம் இருந்தாலும் இது சற்றேறக்குறைய கொஞ்சம் பெருசுன்னே சொல்லலாம். ஆனால் குறைபாடு இல்லை. இப்போ இதில் கூட குறைபாடு இருக்கு, ஜாதகருக்கு குறைபாடு இருக்கு. ஆனால் மூத்த சகோதர வெற்றிலையில் குறைபாடு இல்லை. லாபம் ஆதாயம் வெற்றியை குறிக்கக்கூடியது இது. அப்போ ஜாதகர் மூத்த சகோதர வழி லாபம் ஆதாயம் வெற்றில் சிறப்பு அப்படிங்கிறத எது சொல்லுது? வெற்றிலை காண்பிக்கிறோம். புரியுதுங்களா சார்? இப்போ இங்கே வருவோம். அந்த மூத்த சகோதர வெற்றிலை இங்கே பாவகம்னு வரும்போது அதுதான் பாதகாதிபதியாகவும் இருக்கிறார். அதனால் மூத்த சகோதர வழியில் கூட திருமணம் அடைகிறதுக்கு தடையோ குடும்பம் அமைகிறதுக்கு தடையோ ஏற்படலாம்னு நாம் சொன்னோம். அப்போ நாம் சொல்லும் பொழுது ஜாதகர் என்ன சொன்னார்? அப்படின்லாம் இல்லையே சார் அப்படின்னார். ஆனால் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி எங்கே போய் உட்கார்றாரு?
குடும்பத்தில் உட்கார்றாரு. அப்ப குடும்பத்தில் உட்காரும்போது ஜாதகர் தாய் மூத்த சகோதரி இவங்க ரெண்டு பேர்த்து தொடர்புடையதாகத்தான் இருக்க நேரிடும். அவரோட சம்பந்தத்தை இங்க காமிக்கிறது என்ன சொல்லலாம்னா தாய் மற்றும் மூத்த சகோதர கிரகம் தான் எங்க உட்காருது, சுக்கிரன் ரெண்டுல உட்காராரு. அப்ப குடும்பத்துல உட்காருது. அப்ப ஒண்ணு தாயார் கூடயே இருக்கிற மாதிரியான அமைப்பு குடும்பத்தையும் அல்லது மூத்த சகோதர வழி குடும்பத்தையும் நாம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா மனைவி கிரகமும் இருக்கு. ஆனா நம்ம சொல்ற கண்டிஷன்ஸுக்கு தகுந்தார் போல இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? ஏன்னா நேரடியா லக்னத்தை பாக்குறது, ஜாதகரையும் பாக்குறது நானு. இல்ல ஒருவேளை ஜாதகருடைய பின் வயது காலங்கள்ல நம்ம மூத்த சகோதரத்தோட இணையலாம்னா இருக்கலாம். ஆனா அவங்களால பெரிய ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியாது, அதுவே சில நேரங்களில் பாதகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா நாலாம் இடம் பாதகம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். பதினொன்றாம் இடம் தான் பாதகஸ்தான். அப்போ அம்மா வந்து பாதகத்தை தரமாட்டாங்க குடும்பமாக இருக்கிறப்ப. ஆனால் நாளைக்கு ஒருவேளை அம்மாவுக்கு பின் அங்கேன்னு போய் இருந்தால் அவங்களால சில பாதகங்கள் உண்டாகுங்கிறதையும் நீங்கள் உணர்வீங்க. இப்போ நீங்கள் உணரலைன்றதுனால, ஏன்னா நமக்கு இங்கே வர்றதுனால நம்ம சொல்லிருக்கோம், ஓகேங்களா? இதுதான் சூழல். ஆனால் பதினொன்றாம் பாவக வெற்றிலை எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை உண்டுங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லலாம், ஓகேங்களா? ஆமாம், சரி. அடுத்து பன்னிரெண்டாம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயம். விரயம்ங்கிறது லாபத்தில் விட சின்னதாக இருக்கும். மெயினாக இந்த மூன்று வெற்றிலைகளை நாம் எடுத்து பார்க்கணும். நல்லா கவனிங்க. தொழில் சார், தொழில் வரி வரக்கூடிய ஆதாயம் விரயம். தொழில் ரொம்ப சின்னது தான், ஆனால் அதில் ஒரு ஆதாயம் அந்த அவர் நினைச்சதை விட அந்த சின்ன தொழிலுக்கும் கொஞ்சம் ஆதாயம் சிறப்பாக கிடைச்சாலும் அதிலிருந்து பைசா செலவுன்றது கம்மியாக தான் செலவுன்றார், சிக்கனவாதியாக தான் இருப்பார். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் தொழிலுடைய அந்தஸ்து. ஆனால் இவர் தொழிலுடைய அந்தஸ்து குறைவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய வருமானம் பெருசு. ஆனால் அதுலேயும் என்ன பண்ணுறாரு, சிக்கனமாக இருக்கிறார் அப்படின்றத சொல்லணும். விரயம்ன்றது கம்மியாக இருக்குது லாபத்தை விட. அப்போ லாபத்தை விட விரயம் கம்மியாக இருக்கிறது ஒரு வகைக்கு நன்மை அப்படின்னு நாம் சொல்லலாம். சரி, இங்கே நம்ம பாவகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, விரயாதிபதி லக்னத்திலே போய் உட்கார்றாரு. அப்போ விரயாதிபதி லக்னத்தில் உட்கார்ந்தாலும் அங்கே வலுவாக இருக்கிறது யார், ஜாதகர் வலுவாக தான் இருக்கு. அப்போ விரயம் இவர் கட்டுக்குள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வருமான ஸ்தானாதிபதியும் அங்கே தான் உட்கார்றாரு. அப்போ வருமானமும் இருக்கு, அடுத்து ஜாதகரை குறிக்கிற கிரகமும் அங்கே தான் இருக்கு, விரயாதிபதியும் அங்கே தான் இருக்கு. அப்போ அது கட்டுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத காமிக்கணும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆறுடமாக வந்துட்டாலே ஏற்றம் இறக்கம் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை ஜாதகருக்கு உண்டு. திடீர்னு ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும். ஏன்னா சந்திரனோட குணம் என்ன, நமக்கு வளர்விரை தேய்விரை நிலவு. அப்போ அது மாதிரி தான் வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இதன் ரீதியில் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதுவரைக்கும் நாம் எல்லா 12 பாவகத்தையும் 12 வெற்றிலைகளையும் நம்ம வச்சு பிரசன்னம் பார்த்துட்டோம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைபாடான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லணும், தொழில் சொல்லணும், வீரியத்தை சொல்லணும். இது மூன்றாம் பாவகம், வீரியத்தை சொல்லணும், தொழிலை சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக ஆயுள் பங்கத்தை சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக குழந்தை ஸ்தானத்தை சொல்லணும். ஆனால் இது குழந்தை ஸ்தானம், இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வச்சுருவோம், புரியுதுங்களா? இதில் ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பாக்கியம் வலுவாக இருக்க இவரே போய் இங்கே உட்காந்துருக்கனால எட்டாவது வீட்டில் யார் போய் உட்காந்துருக்கா, பாக்கியாதிபதி உட்காந்துருக்கனாலும் பாக்கியத்தை இவர் பேலன்ஸ் பண்ணுறார். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம், தொழில் விஷயம், புரியுதுங்களா? இன்னொன்று அவருடைய முயற்சி விஷயம். அப்போ ஜாதகரின் முயற்சி, முயற்சிக்கு தகுந்த தொழில் அப்படிங்கிறதுல சிறப்பு இல்லை. இன்னொன்று கிழிசல்களோடு இருந்தது எதுன்னா இதுதான், எது ஆறாம் பாவகம். அப்போ ஆறாம் பாவகம் சின்னதாக இருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றாலும் சொன்னதுனால நம்ம தனியாக சொன்னோம். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் இருக்கிற குறைபாடு உள்ள வித்தலைகளை மட்டும் எடுங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம், ரைட்டு, மூணு குறைவாக இருக்குது பாருங்க, மூணு குறைவாக இருக்குது, அடுத்து அஞ்சு குறைபாடாக இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு.
பன்னெண்டு குறைவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பன்னெண்டுங்கிறது என்னது, விரயம் குறைவாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதுக்கு தகுந்தா இருப்பது இல்வாழ்க்கை சுகமும் குறைவு. புரியுதுங்களா? இல்வாழ்க்கை சுகமும் குறைவு, வெளியூர் வெளியிட பிரதேசங்கள் வசிப்பிடம்ன்றதும் குறைவு. சரி, உள்ளூர்லேயே இருக்கிறாருன்னு கூட வச்சுப்போம். பட் இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு மெயினாக பார்க்கும்போது பத்தாம் பாவது வீட்டிலே இருக்கிறதுலே வெளுத்தும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், குறைவுன்றது வேற, இந்த வெத்திலையோட கம்பேர் பண்ணுறப்ப இது வெளுத்து இருக்கா? அடுத்து இங்கே ஒரு குறைபாடோட வெற்றிலையா, இந்த வெற்றிலையோட கம்பேர் பண்ணுறப்பையும் ரொம்ப வெளுத்து இருக்கா? அடுத்து இந்த வெற்றிலையோட கம்பேர் பண்ணுறப்பையும் வெளுத்து இருக்கு. அப்போ மெயின் பிரச்சனைங்கிறது ஜாதகருக்கு தொழில் நிலை அப்படிங்கிறதும், அடுத்து உத்தியோக நிலையில் பிரச்சனைங்கிறதும் சொல்லலாம். புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் அவர்கிட்ட வந்து, இப்போ நீங்கள் நான் உங்களுக்காக ஸ்டூடெண்ட்ன்றனால ஒன்றுனா விசாரித்து பண்ணுறோம். நீங்கள் எடுத்த உடனே வந்தோன்னா பார்த்துட்டு ஜாதகர் வெட்டிலே கிளிய கூடாது, இதை எல்லாத்தையும் சொல்லணும். ஏன்னா பன்னெண்டு பாவத்து மொத்த வெட்டிலைனால இதை பற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கு பேசி ஆகும். நான் எப்படி இங்கேயும் அங்கேயும் பேசுகிற மாதிரி பேசி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக எதில் குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் பாவகம் உத்தியோகம், அடுத்து ஏழாம் பாவகம் பத்தாம் பாவகம், ஏழாம் பாவமும் சின்னதாக இருக்குது. ஏன்னா அவர் வயசு பார்க்கும்போது திருமண வயசு வர்றதுனால திருமண குறைபாடையும் நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு 5, 6, 7, 8, 10 இதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தொழில்நிலை. அப்போ இதை மட்டும் சொல்லணுமா இல்லையா, நீங்கள் நாளே வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இப்போ சார் வந்து உட்காந்துருக்காரு இப்போ புதுசாக அப்படின்னா, சார் உத்தியோக வழி பிரச்சனைகள், தாய்மாமன் வழி பிரச்சனைகள் உண்டு, அடுத்து ஆயுள் கண்டம் உண்டு, ஆனால் ஆயுள் கண்டத்திலேருந்து மீண்டிருப்பீங்க, பாக்கியம் சிறப்பு. தொழில் விஷயம் பிரச்சனைக்குரிய விஷயம் நம்பர் ஒன் இப்போதைக்கு அதுதான். ரெண்டாவது சொல்லணும்னா உத்தியோகம், அடுத்து மூன்றாவது சொல்லணும்னா உங்களுடைய தைரிய வீரியம், நான்காவதா குழந்தை, என்ன சொல்றது மனைவி, இதுதான் சார் உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். இப்படி ஒருத்தர் உங்கள்கிட்ட பிரச்சனை பார்த்து சொல்லியிருந்தான், அறிமுகம் இல்லாத நபர், நான் இல்லை, யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க போறீங்க இப்படி வச்சு பார்த்து சொல்றாரு, சொன்னா உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அதை சொல்லுங்க. மனநிலை உண்மையின்னு ஒத்துக்கணும். என்ன சார் உண்மைன்னு ஏத்துக்கணும், ஏத்துக்கணும்ன்றதை விட இருக்கிறது சரியா வந்திருக்கும்னு சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்க, இருக்கிறது சரின்னு தான் சொல்லணும். சார் சரியா இருக்கு, நிறைவா இருக்கு, நிறைவாக இருக்கு. ஓகே சார், சந்தோஷம் சார். இதுதான் அந்த வெற்றிலைகள், அதில் சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையும் அவருக்கு பொருந்தி வந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த பிரசன்னத்தை பார்க்க அருளிய இறை பரம்பொருளுக்கும் மற்றும் எமது குருநாதர்களுக்கும் நன்றியை நான் இங்கு காணிக்கையாக்குகிறேன். பிரசன்னம் என்பது எவ்வளவு துல்லியமானது என்பதை அறிந்து கொண்டோம்.